ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சுஜித் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து வீட்லேயே எப்படி டொமேட்டோ சாஸ் செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிச்சனுக்குள்ளே போகலாம். இதை செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி 6 எண்ணம், 2 பீஸ் பெரிய வெங்காயம், பூண்டு, கிராம்பு, பட்டை, எலுமிச்சை சாறு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா கழுவிட்டு அதோட கண் எடுத்து 4 பீஸாக வெட்டிக்கோங்க. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து நம்ம எடுத்துருக்க தக்காளியை வந்து ஃப்ரைங் பேன் கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி கூட தண்ணி ஆட் பண்ண வேணாம். அடுத்து பூண்டு, வெங்காயம், பட்டை, கிராம்பெல்லாம் சேர்த்துக்கோங்க. ஏன் தக்காளி கூட தண்ணி ஆட் பண்ண வேணாம்னா, தக்காளியே நல்லா தண்ணி விடும், அதனால் வேண்டாம். இப்போ இதை எல்லாத்தையும் வந்து நல்லா ஒரு கிளறு கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிக்கட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்துட்ட தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறினக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கலாம். மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததும் நல்லா வடிகட்டி வச்சு நல்லா அந்த தக்காளி தோல் அதெல்லாம் இல்லாதவங்க நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஃப்ரைங் பேன் எடுத்துக்கோங்க. ஃப்ரைங் பேனில் வந்து நம்ம வடிகட்டின தக்காளியோட இது இருக்குல்ல, அதை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க தீயை. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். அடுத்து அதில் உப்பு 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக வந்து 3 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கோம். இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க 4 டேபிள்ஸ்பூனாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து இதில் வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் போதுமானது. இது ரெண்டுத்தையும் வந்து நல்லா கட்டிகளே இல்லாத அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடுத்தது இதில் நம்ம வந்து எலுமிச்சை சாறு சேர்க்க போகிறோம். எலுமிச்சை சாறுக்கு பதிலாக வினிகர் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் வந்து இதை மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். நல்லா கொதிக்கவும் விடணும். அந்த ஓரங்களில் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வந்து அடிபிடிக்காமல் இருக்கும். இப்போ நம்மளோட தண்ணியெல்லாம் வற்றி நம்மளோட சாஸ் வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இது எப்படி செக் பண்ணால், கரண்டி எடுத்து பார்த்தோம்னா நம்மளோட சாஸ் ஒழுகாமல் நல்லா ஒட்டி இருக்கணும், அப்போ தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளோட சாஸ் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இது குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூடலாம் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியும் கூட வீட்லேயே செஞ்சனால. அடுத்த வீடியோவில் நாங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்னு அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.